இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஹோம் ஆஃபீஸ் செட்டப்புன்றது வந்து ஒரு மஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இன்னுமே வந்து ஒரு ஹைப்ரிட் மாடலில் வந்து ஆஃபீஸ்க்கு கொஞ்ச நாள் போகிறாங்க, வீட்டில் இருந்தும் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க, நானுமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஒரு ஹோம் ஆஃபீஸ் செட்டப் அப்படின்னு நம்ம பேசினோன்னா அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் சொல்லலாம். ஏன்னா வந்து வெறும் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா நமக்கும் ஏஜ் ஆகிட்டே போகுது. இப்போ எனக்குமே அந்த மானிட்டர் ஒரு லேப்டாப் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்க்ரீனை பார்த்து ஒர்க் பண்ணணுன்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் ஸ்க்ரீன்ஸ் என்னதாக இருக்குது, அந்த ஸ்க்ரீன் குவாலிட்டியுமே வந்து ரொம்ப மோசமான விஷயமா இருக்குது. இப்போ ஒரு 8 மந்த்ஸ் முன்னாடி வந்து ஒரு சாம்சங்கோட ஒரு எம் சீரீஸ் ஒரு 27-inch மானிட்டர் வந்து வாங்கியிருந்தேன். அதை பற்றின என்னோடய ரிவ்யூவுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் இது வரைக்கும் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு இன்னொரு மானிட்டர் தேவை வந்துச்சு. ஸோ அந்த இதில் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு இந்த மானிட்டர் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து ஒரு 24-inch பென்க்யூ மானிட்டர். ஸோ நான் வாங்கியிருக்கேன். நான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டர் பற்றின எனக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ப்ளஸ் அந்த சாம்சங் மானிட்டரோட கம்பேர் பண்ணிவிட்டு ஒரு சில விஷயங்கள் பற்றி நம்ம பேசுவோம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். முதல்ல இந்த மானிட்டர் பற்றி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம பேசுவோம் இல்லையா. அதாவது இப்போ பாக்ஸ் வந்துருச்சு, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுலேயே வந்து எனக்கு வந்து இந்த மானிட்டர் வந்து ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஏன்னா அந்த செட்டப் ப்ராசஸ் பற்றி நம்ம சொல்லணும். ஏன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர், அந்த ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ஒரு USBC-C கேபிள் இவ்வளோ தான் இருந்தது. ஸோ இந்த செட்டப் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த ஸ்டாண்டில் அந்த மானிட்டர் வந்து கரெக்டாக அந்த இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க ஒரு வளையத்தோட, அதை வச்சு நீங்கள் டைட் பண்ணால் போதும், அவ்வளோதான் செட்டப். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்லையுமே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மேக் மானிட்டர் அப்படின்னு சொல்லணும். ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. பேஸில் இருந்து உங்களுக்கு ஸ்டெம் வரைக்கும், அதுக்கப்புறம் இந்த அவுட்டர் இது பேக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் தான். ஸோ இந்த இடத்துலையுமே மெட்டல்லாம் கிடையாது. பட் ஸ்டில் வந்து அது வந்து ஒரு நல்ல பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. மற்ற நீங்கள் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது நீங்கள் ஒரு டில்ட் பண்ணுறது, நீங்கள் ரைஸ் பண்ணுறது, டவுன் பண்ணுறது, அப்புறம் வந்து ஒரு 180 degrees ரொட்டேட் பண்ணி நீங்கள் ஹரிசன்டலாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்படி இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம், அப்படியே போகும், அப்படியே இப்படி இது பண்ணோம்னா அப்படியே வரும். அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து எனக்கு பர்சனலாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு IPS ஃபுல் HD ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து அது வந்து ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குண்டான அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே இருக்குதுன்னு சொல்லும். எனக்கு பர்சனலாக வந்து இந்த மேட் ஃபினிஷ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுறோம், இப்போயுமே வந்து ஹாலில் தான் என்னோடய ஆஃபீஸ் செட்டப் இது தான். ஸோ அப்படியே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டு லைட்ஸ் எல்லாம் எரிஞ்சிட்ருக்கு. அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா அந்த லைட்ஸோட ரிஃப்ளெக்ஷன் எதுவுமே வந்து உங்களுக்கு இங்கே இருக்காது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் ஃபார் மேட் ஃபினிஷ் அப்படின்றதுனால. ஸோ டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதோடய பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்புக் ஏரில் வந்து இருக்கிற மானிட்டர்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது LCD சீட் தான். பட் இதோட பிரைட்னஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி டல்லாக இருக்கும். நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா தான். பட் அப்படி இல்லாத பெர்ஸ்பெக்டிவில் வந்து இந்த கலர் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ இந்த பிளாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளாக்ஸாக ஒரு VA பேனலோட ஒரு எஃபெக்ட் வந்து எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். இவன் தான் ஒரு IPS பேனலாக இருந்தாலுமே அந்த மேட் ஃபினிஷ் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் சாம்சங்கோட VA பேனல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நல்ல ஒரு டீப் பிளாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து எனக்கு பர்சனலி கொடுத்துருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் நான். அடுத்த பிடிச்ச விஷயம் ப்ளஸ் இந்த மானிட்டரோட ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USBC சப்போர்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த மானிட்டர் வந்து நீங்கள் வந்து அவுட்புட் வந்து USBC எடுத்துக்கலாம், அதை வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். HDMI இருக்குது, பட் ஸ்டில் USBC-யுமே இருக்குது அப்படின்றது ஒரு சிறப்பு அம்சம். அதில் இன்னும் மிக சிறப்பான அம்சம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பவர் டெலிவரியுமே இருக்குது. ஒரு 60W பவர் டெலிவரியுமே வந்து நீங்கள் வந்து அந்த USBC மூலமாக பாஸ் த்ரூ பண்ணலாம். இன்ஃபேக்ட் என்னோடய ஆஃபீஸ் லேப்டாப்பில் வந்து USBC இருந்தது. பட் அது வந்து எனக்கு பவர் டெலிவரியெலாம் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கல. நான் சர்ப்ரைசிங்லி அதை கனெக்ட் பண்ணேன். ஸோ அது பவர் டெலிவரியுமே எடுத்துச்சு. ஸோ அந்த இதில் வந்து நான் இப்போ எனக்கு அதில் வந்து ஒரு பவர் கார்டு தனியாக நீங்கள் கனெக்ட் பண்ண தேவையில்லை. அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். உங்களுக்கு ஒரு லெஸ் ஒரு இப்போ ஒரு கேபிள் லெஸ்ஸாக நீங்கள் வந்து இருக்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து இன்னொரு போர்ட்டில் நீங்கள் வேறு ஏதாவது போர்ட் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆக்சசரிஸோ ஒரு USB ஆக்சசரிஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த விதத்தில் அந்த USB-C ப்ளஸ் பவர் டெலிவரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு மேஜர் அட்வான்டேஜ். எனக்கு ரொம்ப பர்சனலாக அது பிடிச்சிருந்துச்சு நான் சொல்லுவேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா கலர் ப்ரொஃபைலிங்கு மெனுஸு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் யூஎஸ்பிசி ஹெச்டிஎம்ஐ கொடுக்கலாம், ப்ளஸ் டிஸ்பிளே போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் விஷுவல் மோடு நம்ம சூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கேர் மோடு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கோடிங் மோடு நீங்கள் தனியாக பண்ணலாம், ரீடிங் மோடு, இ பேப்பர் மோடு, அந்த மாதிரிலாம் நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். ப்ளஸ் கலர் ப்ரொஃபைலிங்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டாண்டர்ட் மோடு, கேம் மோடு, எஸ்ஆர்ஜிபி மோடு, அது மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐ கேர் மோடு நீங்கள் ப்ளூ லைட்டை நீங்கள் கம்மி பண்ணணும்னா அதுவுமே கொடுத்துருக்காங்க. தனியாக கலரிங் வந்து நீங்கள் செட்டப் பண்ணலாம், வேறு ஏதாவது கஸ்டம் கோடு வச்சுட்டு இண்டிவிஜுவலாக பிரைட்னஸ், கலர், டெம்பரேச்சர், ஸோ அந்த மாதிரி அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து மேனுவலாக கூட பண்ணலாம். ஆடியோ சினாரியோ இருக்குது, இதில் ஒரு மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாத்தையும் நீங்கள் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு கஸ்டம் செட்டப்பு சிஸ்டம். ஸோ யூஎஸ்பி சார்ஜிங் இருக்குது இல்லையா, சொன்ன இல்லையா 60 வாட், அதை எனேபிள் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து நீங்கள் இந்த மாதிரி கீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மானிட்டரில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் எனக்கு பிடிக்காத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஒன், அதில் என்னென்னா, நீங்கள் யூஎஸ்பிசி வந்து ஒரு சோர்ஸோட கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மைக் வந்து எனேபிளாக இருக்கும். நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி அது எனேபிள் ஆயிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோடய குவாலிட்டி படு மொக்க அப்படின்னு சொல்லணும். நான் என்னோடய டீம்ஸ் கால், ஆஃபீஸ் காலுக்கு அதை வந்து ஒரு ஆசையாக தான் வாங்கி தான் ட்ரை பண்ணேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு ஹெச்டி ஒரு 3.5 ஹெட் ஃபோன் ஜாக் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி ஹெட்செட்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நம்ம அப்படியே பேசிக்கிட்டு நம்ம ஹியர் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்னு நினச்சேன் நான். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு ரொம்ப மொக்க. இன்ஃபேக்ட் நான் அதை வந்து நான் டிசேபிள் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஈவன் தோ யூஎஸ்பிசியில் அதை எனேபிள் பண்ணியிருந்தாலுமே பர்பஸாக அதை டிசேபிள் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து நான் என்னோடய ஒரு நார்மல் ஒயர்டு ஹெட்செட்டை தான் வந்து கால்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு மானிட்டரில் பிடிக்காத முதல் விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம ஸ்பீக்கர், நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா இந்த மானிட்டரில் ஒரு 2 வாட் ஸ்பீக்கர் அந்த லெவலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அதுக்கு கொடுத்துருக்கிற அளவுக்கு அது ஒர்க் பண்ணுது, அவ்வளோதான், ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதில் நிறைய கலர் மோட்ஸு, ப்ரொஃபைலு, செட்டப்ஸ், ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. பட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பட்டன்ஸை யூஸ் பண்ணி அது மூலமாக நீங்கள் நேவிகேட் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் இப்போ பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து கொஞ்சம் நிறையா நீங்கள் ஏதாவது செட்டப்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொஞ்சம் டயர்ஸமாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு சின்னதாக ஏதாவது ரிமோட் மாதிரி ஏதாவது கொடுத்துருங்களாம், ஒரு 17,000 வாங்குறாங்க, அந்த ரிமோட்டோடு இருந்திருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்றது என்னோடய ஒரு பர்சனல் தாட். ஸோ அப்புறம் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த சாம்சங்கோட கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தோன்னா ப்ரைசிங், இது வந்து 17,000, அது வந்து 19,000, இந்த ஒரு ஆஃபர் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ப்ரைசிங் வந்து ஒரு 2,000 ருபீஸ் அது வந்து இன்ஃபேக்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு ரீசன்ஸும் இருக்குது இல்லையா, அடுத்த டிஃப்ரென்ஸ் அதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ப்ளைன் மானிட்டர் மட்டும்தான், இதில் ஏதாவது நீங்கள் மீடியா கன்சியூம் பண்ணோன்னா அந்த ரிசோர்ஸ் அந்த சோர்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணணும், ஒரு லேப்டாப்போ இல்லை இந்த மாதிரியான ஒரு ஐபேடோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங்கோடதாக இருந்ததுன்னா அதோட ஒரு மிகப்பெரிய அம்சமே வந்து அதுக்குள்ளேயே வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, வைஃபை கனெக்டிவிட்டி இருக்குது, 5G வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதிலே நீங்கள் அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், எல்லா அப்ளிகேஷன்ஸுமே அவங்களோட சாம்சங் ஸ்டோர்லேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது மாதிரி மீடியா கன்சப்ஷனுக்கு ஒரு சூஸ் அருமையான ஒரு 2-in-1 டிவைஸை வந்து அது இருக்கிறது வந்து அதோட ஒரு பெரிய சிறப்பம்சம்னு சொல்லணும். ஸோ மூணாவது டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பிசி, அது இதோட ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லணும். ப்ளஸ் பவர் டெலிவரியோட வேறு இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் வெறும் ஹெச்டிஎம்ஐ மட்டும்தான், நீங்கள் ஹெச்டிஎம்ஐ மூலமாக மட்டும்தான் எந்த சோர்ஸையுமே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். அதுதான் அந்த சாம்சங் மானிட்டரோட ஒரு டிஃப்ரென்ஸு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மெனுஸ்லாம் நம்ம நேவிகேட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஒரு ரிமோட் கொடுத்துருந்துருக்கலாம். இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு பக்காவான ஒரு மீடியா கன்சம்ஷன் டிவைஸ் அப்படின்றதுனால அதுக்கு ரிமோட் இருந்தது வந்து அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும். ஓவராலாக இந்த மானிட்டர் யாருக்கு, இந்த மானிட்டர் யாருக்கு அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோன்னா, ஆப்வியஸ்லி இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்ரெடி வீட்டில் டிவி இருக்குது, நான் இதில் மீடியா கன்சம்ஷன்லாம் ரொம்ப ஜாஸ்தி பண்ண போகிறது கிடையாது, அப்படி இருந்ததுனால ஏதாவது ஒரு சோர்ஸை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். மற்றபடி எனக்கு வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே குவாலிட்டியோட ஒரு நல்ல ஒரு மானிட்டர், யூஎஸ்பிசி மானிட்டர் எனக்கு வேணும் அந்த பட்ஜெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இதை பிக் பண்ணுங்கள். ரொம்ப ஒன்றும் நீங்கள் வந்து டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க அப்படின்றது என்னோடய பர்சனல் தாட். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து ஒரு பேச்சுலராக இருக்கேன், ஒரு ரூமில் தங்கியிருக்கேன், எனக்கு தனியாக டிவிலாம் கிடையாது, பட் ஆஃபீஸுமே வந்து நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ எனக்கு வந்து ஒரு மீடியா கன்சம்ஷனும் இருக்கணும் ப்ளஸ் ஆஃபீஸ் செட்டப்புக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு மானிட்டராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக சாம்சங் போகலாம்.
ஸோ அதுவுமே வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டேங்கிற ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்தா தான் அந்த டிஸ்பிளே குவாலிட்டிலாம் நீங்கள் பார்க்க முடியும் இல்லையா. அதர்வைஸ் அதுவுமே வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து உங்களுடைய தேவையை பொறுத்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னுடைய தாட்ஸு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சது. ஸோ நீங்கள் யாராவது இந்த பென்கி மானிட்டர் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய தாட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது இல்லாமல் இந்த மானிட்டர் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.